பரிபாலனை பரிபாலயிதவ்யேஷு பிரசாத இவ மூர்த்திமான் ஸ்லோகார்த்தம் என்னன்னு பார்த்துருலாம் அதுக்கப்புறம் வரி வரி சோ ஜகத் ஆஹ்லாதன ஜக்னே மனசா தசிய சந்திரமாக பிரசாத இவ மூர்த்திமான் சோ வந்து போன ஸ்லோகத்துல வந்து பகவான் புருஷோத்தமன் மகாவிஷ்ணு அவரை பத்தி படிச்சோம் அவருடைய அந்த ஏகா விஸ்வமிதம் சித்திரம் விபு ஸ்ரீமான் அஜி ஜனத் ஆஹ் அப்படிங்கறதுல நிறைய அப்டிஸ் போட்டு ஒரு பரிகார அலங்காரம் சொல்லி எல்லாம் பார்த்தோம் வந்து மனசகா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்தயங்கிற சட்டி விபக்தியானது புருஷோத்தமசியு அவருக்கு போறது போன ஸ்லோகத்திலேருந்து தஸ்யா அப்படின்னா கஸ்யா அப்படின்னா தஸ்ய புருஷோத்தமசிய முந்தின ஸ்லோகத்துல வர்ணி வர்ணிச்ச அந்த ஸ்ரீமான் அஜிஜனத்து அப்படின்னு பார்த்தோமே அவருடைய மனசகா அப்படிங்கிறது பஞ்சமியில இருக்கு அவருடைய மனதிலிருந்து ஜகத் ஆஹ்லாதனகா சந்திரமாக ஜகத்துக்கு ஆஹ்லாதன கரஹ அப்படின்னா ஆஹ்லாதகா பிரஹ்லாதம்னு பேரு என்ன அப்படின்னா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம் சோ லோகானாம் ஆஹ்லாத இதா யாரு அப்படின்னா அது சந்திரமாக அந்த சந்திரமா அந்த சந்திரனானது என்ன அப்படின்னா பரிபால அந்த சந்திரனானது ஜக்னே உற்பன்னகான்னு அர்த்தம் சோ வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த வம்சத்துல யாரு பிறந்தா அப்படின்னா சந்திரன் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உத்பன்னார் அவர் இருந்து உட்பண்ணமானார் அப்படின்னா பகவான் சாக்ஷாத் பகவானுடைய மனசிலிருந்து அந்த சந்திரமா அவர் வந்து சந்திரனானவர் உற்பத்தமானார் எது எப்படி எதுக்கோசரம் அப்படின்னா பரிபாலி தவ்யேஷு அப்படின்னா யாராரெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டுமோ அந்த ரக்ஷணியேஷு பிரித்தியேஷுன்னு அர்த்தம் காப்பாற்றப்பட வேண்டிய அந்த பக்தர்களுக்கு அவர்களில் மூர்த்திமான் பிரசாத ஹைவ ஜக்னே பகவானுடைய உருவே பகவானுடைய பிரசாதமே உருவெடுத்து வந்தது போல் லிட்ரலி வந்து பகவானுடைய பிரசாதம் வந்து சந்திரமாவோட உருவில வந்து அர்த்தம்னு இல்லை அந்த பகவானுடைய மனசுல இருந்து அந்த சந்திரமான் சந்திரம் சந்திரனானது உதி உதிச்சது சோ அந்த உதிச்சதுங்கிறது எப்படி உலகத்துக்கு எப்படி இருந்தது காப்பாற்றப்பட வேண்டியவர்களுக்கு அந்த சந்திரமாங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு மூர்த்திமான் பிரசாத இவ பிரசாதம்னா அனுகிரகம்னு அர்த்தம் சோ அப்படியே அந்த அனுகிரகமே பகவானுடைய பிரசாதமே ஒரு மூர்த்திமான் உருவெடுத்து வந்தது போல அப்படின்னு சொல்லும் இங்க வந்து உபமா அலங்காரம் இல்ல உட்பிரேக்ஷா அலங்காரம் சோ வந்து என்ன உட்பிரேக்ஷான ஒரு உருவெடுத்து லிட்ரலி யூ கே நாட் சி த அனுகிரகம் இன் அ ஃபார்ம் டேக்கிங் அ ஃபார்ம் இட்ஸ் ஜஸ்ட் அன் உட்பிரேக்ஷா இட் இஸ் ஜஸ்ட் சம்பாவனா கவியினுடைய ஒரு ஒரு உக்தி சோ அதுதான் உங்களுக்கு மூர்த்திமான் பிரசாத ஹைவ ஜக்னி இதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் சரியா இருக்கா ஸ்லோகார்த்தம் சோ தஸ்ய மனசா ஜகத் ஆஹ்லாதனஹ சந்திரமாக பரிபாலு மூர்த்திமான் பிரசாத இவ ஜே சோ தசிய மனச அந்த தசிய அப்படின்னா ப புருஷோத்தமஸ்ய அந்த பகவானான ஸ்ரீ விஷ்ணு அவருடைய மனசக அப்படின்னா மானசாத்து சித்தாத்து மனதிலிருந்து ஜகத் ஆஹ்லாதனகா அப்படின்னா லோகானாம் ஆஹ்லாதயிதா பிரதிபதார்த்தம் படிச்சுன்னு லோகானாம் ஆஹ்லாதயிதா உலகங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சோ அந்த ஜகத் ஜெகத் ஆஹ்லாதனகாங்கிறது சந்திரமாகாக்கு அப்சக்டிவா வருது சந்திரமாகிறது சகாராந்தம் சந்திரமஸ்ங்கிறது சப்தம் சந்திரமாக பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ஓகேவா சோ வந்து சந்திரமாகா அந்த சந்திரமாகா எப்படி இருக்கு அப்படின்னா ஜகத் ஆஹ்லாதனக சந்திரமாகா ஜகத் ஆஹ்லாதனம்னா என்ன அப்படின்னா லோகானாம் ஆஹ்லாதைதான் லோகங்களுக்கு சந்தோஷத்தை குதுகெழுப்பை கொடுக்கக்கூடிய சந்திரமாகா சந்திர அதாவது சந்திரன் பிடிக்கலன்னு யாராவது இன்னைக்கு சொல்லிருக்கோமா சூரியன் ஒளியான ஐயோ சுளீர்னு படுறது கூலிங் கிளாஸ் தேவைப்படுறது கேப் தேவைப்படுறது அம்ரலா தேவைப்படுறதுன்னு சொல்லியிருக்கோம் சந்திரன் வந்து ஃபுல் மூன் டே அன்னைக்கு நல்ல பௌர்ணிமி அன்னைக்கு நம்ம வந்து ஐயோ சந்திரனுடைய ஒளி எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கோமா ஏன்னா ஜகத்துக்கு அவர் எப்பவுமே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் சோ அப்படி ஜெகத் ஆஹ்லாதனகா சந்திரமாகா சந்திரஹா அந்த சந்திரமாக சந்திரஹா சந்திரகாங்கிறது உங்களுக்கு அகாராந்த அகாராந்தம் சந்திரமாகிறது சகாராந்தம் பரிபாலித்தவ்யேஷு ரக்ஷணியேஷு பிரத்தியேஷு யாரெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டுமே அப்படின்னா பக்தர்கள்னு அர்த்தம் அவர்களிடத்தில் மூர்த்திமான் பிரசாதா இவ பகவன் மனச கிருத்தஜாதி குண சமூக இவ சோ வந்து பகவானுடைய பகவன் அவருடைய மனசக மனதிலிருந்து கிருத்தஜாதி கிருத்தஜாதி குண சமூக கிருத்தா அப்படின்னா செய்ததை அறிந்தவன் அர்த்தம் ஜானாதி இது கிருத்தஜ கிருத்தக்ன அப்படின்னா கிருத்தம் ஹந்தி இத்தி கிருத்தஜா செய்யறத நன்றி மறந்தவன் அர்த்தம் சோ இங்க கிருத்தஜதா அதி கிருத்தஜதா முதலிய குணங்களினுடைய சமூகமே குணாராம் சமூக இவ அந்த குணங்கள சமூகமே ஒரு ஆகாரம் ஒரு மூர்த்திமான் ஒரு உருவெடுத்து வந்தது போல் ஜக்னே உதபூத் உண்டானது ஜனி பிராதுர்பாவே ஜக்னேங்கிறது லிட்டில் இருக்கு சரியா இருக்கா அடுத்தது இங்க வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரசாதம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு புக்குல இருந்து அந்த பிரசாதத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்க அடுத்த பேஜ்ல சோ பகவதா ரஷ்ஷணீயு பிரதர்சியமான பிரசாதம் ஆஸ்தாய சமா இவ பகவத மாநாத் லோக ஆஹ்ல ஆஹ்லாதன கர சந்திர சமுத்பகவா ரஷ்ஷணீயு பகவானினால் பகவான் சப்தம் பகவதா விபக்தி பகவான ரஷணீயேஷு ரட்சிக்க வேண்டியவர்களிடத்தில் பிரதர்சியமான பிரசாத எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்துருவாரா அவர்கிட்ட வர வரணும்னா ஏதாவது ஒரு பாவத்தோட வரணும் ஏதோ ராகபாவத்தோட வரணும் இல்ல துவேஷபாவத்தோட கிட்ட வரணும் துவேஷபாவத்துக்கோட வந்தவாளியும் அவர் அனுகிரகம் பண்ணிருக்கார் நாடு தட்ட அவர் விட்டுட்டாருங்கிறது இல்ல என்ன பூத்தனை வந்து பாலை குடிச்சுட்டு உன்னை அழிக்கிறேன் தானே அவரா ஆஹ் இருந்தாலும் அவளுக்கு அவர் அனுகிரகம் பண்றாரு இல்லையா சோ வந்து பகவதா ரக்ஷணியேஷு பிரதர்சியமான பிரசாத யார் அவர் ரக்ஷணம் நினைக்கிறாரோ அவர்களிடத்தில் பிரதர்சியமான காண்பிக்கப்பட்ட அந்த பிரசாத அந்த ஒரு அனுகிரகமானது ஷரீரம் ஆஸ்தாய ஷரீரத்தை எடுத்துக்கொண்டு சமாகத இவ வந்தது போல பகவத மானசாது பகவானுடைய மனசிலிருந்து லோக ஆஹ்லா ஆஹ்லாதன கரக சந்திரக சமுற்பத இந்த லோகத்துக்கு சந்தோஷத்தை குதுகளிப்பை கொடுக்கக்கூடிய சந்திரனானவன் உற்பண்ணமானார் சோ இப்ப வந்து இந்த சந்திர வம்சத்தை வர்ணிச்சுண்டு வர இதுல வந்து இந்த ரகுவம்சம் படிச்சிருந்தேன்னா ரகுவம்சம் சாட்சாத்து வர அத்தனை ராஜாக்களையும் காளிதாசம் வர நிக்கல திலீபன் ரகு அஜன் அப்புறம் தசரதன் ராமர் அப்படியே போயிட்டார் நிறைய பேரை விட்டாச்சு அதே மாதிரிதான் இங்கியும் இ மைட் நாட் கவர்ட் ஆல் த கிங்ஸ் ஆஃப் அந்த குளம் அப்படி செலக்டடா அந்த முக்கியமான வாழை நம்ம செலக்ட் பண்ணி கூப்பிடுறோம் இல்லையா இவாழ்லாம் தான் பிரமுகாஹா அப்படின் அந்த மாதிரி சோ மானசாத்து லோக ஆஹ்லாதன கரக சந்திர சமுத்மன் அப்புறம் பிரசாதன்னா என்ன அப்படின்னு சாரதா தனயம்னு ஒரு புஸ்தகம் அதுல இருக்கு கிருத்தஜதா உபகர்வம் பூய தோஷ அனபிஜதா ஏஷ பிரசாத சித்தானாம் லக்ஷணஜை உதாகிருத்தா சோ வந்து சித்தானாம் ஏஷ் பிரசாதக மனதிற்கு இதுதான் பிரசாதம் அனுகிரகம் அப்படிங்கிறத லக்ஷணக்யேஹி லக்ஷணம் ஏ ஜானந்தி தே லக்ஷணக்யாக தைஹி உதாகிருத்தா அவர்களால் கூறப்பட்டது எது இந்த ஸ்லோகமானது கிருதஜதா அப்படிங்கிறது நன்றி கிராட்டிடியூடோடு இருக்கிறது உபகர்த்திருவம் அப்படிங்கிறது எய்டு பண்றது இல்லைன்னா அசிஸ்ட் பண்றது பூயா தோஷ அனபிக்யதா ஸோ வந்து தோஷத்தை வந்து சுட்டி இருக்கிற சில விஷயங்கள் தான் பிரசாதம்ங்கிறது பிரசாத நன்றியோட இருந்தோம் அப்படின்னா அது ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு அனுகிரகம் உபகர்த்தம் அசிஸ்டிங்கா இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஒரு பிரசாதம் தோஷத்தையே சுட்டி காமிக்காம அதை வந்து காமிக்காம அப்படியே டச் பண்ணிட்டு டச் பண்ணாம போனோம்னு வச்சுக்கோங்க அதுவும் சித்தானாம் பிரசாத ஏஷகா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆடட் எக்ஸ்பிளனேஷனா கொடுத்துருக்கார் வாட் எவர் அபே தீக்ஷிதா கமன்ட்ரி அதை எடுத்து இவர் அப்படியே போட்டுட்டார் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அபே தீக்ஷிதர் போட்டதுதான் சரியாங்கிறது ஜனி தாத்தோகோ கர்த்தரில் இட்டு பிரதம புருஷ ஏகவச்சனம் அலங்காரம் வந்து உங்களுக்கு வந்து சந்திரமசக ஜகத் ஆஹ்லாதனத்வாதி குண நிமித்தேன பகவான் மனச மனப்பிரசாத அபேத சம்பவாது உத்ரேக்சா அலங்காரம் அபேத சம்பவம் எல்லாம் விட்டுடுங்கோ என்ன அப்படின்னா பகவானுடைய அந்த அனுகிரகமானது உருவெடுத்து வந்தாது வந்தது போல பகவானுடைய மனசுல இருந்து சந்திரனானவன் உதித்தான் அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா சந்திரக ஆஹ் பிரசாதக இவ அவத்து அப்படின்னு அவர் போ போடல சந்திரக அந்த பிரசாதகம் பிரசாதமே மூர்த்திமான் போல வந்தது அப்படின்னு சொன்னதுனால உத்ரே உத்ஷன் சரியா சந்திரன் பிரசாதக இவ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா சந்திரன் வந்து பிரசாதத்தை போல இருக்குன்னு ஒரு அலங்காரத்தை சொல்லிடலாம் அதுக்கு ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒரு சாதாரண தர்மத்தை போட்டுட்டு உப பதத்தை போட்டா அது சொல்லலாம் பட் இங்க அப்படி சொல்லல அந்த பிரசாதமே மூர்த்தி ரூபமாக வந்தது போல் அப்படின்னு சொல்லும் பொழுது எட் பிகாம் புரியுதுதான் உங்களுக்கு கிளியரா இருக்கா ஸ்லோகம்

அதான் இது வந்து சந்திரன் வந்து மனசுல இருந்து உண்டானா அவருடைய மனசுல இருந்து உண்டானா அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய கடைசி அவஸ்தையில நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பும் ஒன்னு ஒண்ணுத்துக்கும் அதி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு தேவதை வந்து அதிபதி சக்ஷூர் ஆதித்யம் நம்மளுடைய கண் பார்வை மங்கும்போது ஆதித்யன் வந்து கடைசி காலத்துல அதை எடுத்துன்னு விடுவான் மனசந்திரம் அப்படியே மனசு வந்து யார கிட்ட போய் அடையிறது அப்படின்னா சந்திரனை கிட்ட போய் தான் சேரறது அதே மாதிரி வாக் அக்னவ் வாக்கானது எங்க போய் லயத்தை அடையிறதுன்னா இதெல்லாம் ஸ்ருதி பிரமாணம் சோ அதனால தான் எங்க மனசு பகவானுடைய மனசுல இருந்து வந்ததுனால அந்த சந்திரனானவன் தான் மனசுக்கு அதிபதியா இருக்கான் புரியுறதா இதுதான் உங்களுக்கு நைஷதம்னு ஒரு பெரிய காவியம் ஸ்ரீ ஹர்ஷர்ங்கிறவர் எழுதியிருக்காரு அது வந்து சாஸ்திர காவியம்னு சொல்லுவார் அந்த மனிதராட சாஸ்திரிகள் சாஸ்திர கவின்னு சொல்லுவார் ஸ்ரீஹர்ஷன சோ வந்து அதுல வந்து ஒரு ஸ்லோகத்துல வந்து வரும் மூணாவது சர்க்கத்துல கிம் அசுபிஹி கிளபிதைஹி ஜடமன்யசே மை நிமதூ பீமசுதா நனக சுதாம் பீமசுதா மனஹா மனஹ மமகில ஸ்ருதிமாக தர்த்திகாம் நலமுகேந்து பராம் திபுதா ஸ்மரகா அதாவது நலனை வந்து இருக்கா தோட்டத்துல விஹாரம் பண்ணிட்டு இருக்கா அங்க வந்து சந்திரன் வந்து எதிர்க்க இருக்கான் இவளுடைய அந்த விகர அந்த அந்த விரக அவஸ்தையில இவன் வந்து உயிர் போகும் சோ இவளுடைய மனசை வந்து நான் எடுத்துக்கலான்னு அந்த சந்திரமா வந்து ரெடியா இருக்கான் அங்க அதாவது சந்திரன் வந்தா மனசு கலங்குன்னு சொல்றாள்ல ஏன் அப்படின்னா மனசுக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் தான் நமக்கு வந்து பலவிதமான விகார புத்தி ஆர் சரியார போற புத்திக்கும் காரணம் யாருன்னா சந்திரன் அதனால்தான் உங்களுக்கு வந்து ஸ்ருங்கார அவஸ்தையில சொல்லும் பொழுது சந்திரன் வந்து இஸ் பிகம் ஒன் ஆஃப் த உதிபன விபாவம் அந்த ஸ்ருங்காரத்துக்கு போஷகமா இருக்கான் ஏன் அப்படின்னா மனசை கலக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் சந்திரனுக்கு இருக்கு ஏன்னா அந்த மனசுக்கு அதிபதி அவன் சோ இந்த தமயந்தி வந்து இந்த மாதிரி விரகாவஸ்தையில இருக்கும் பொழுது அவனை வந்து சந்திரனை பார்த்து சொல்றாவோ ஏ அசுபிஹி கிளபிதைஹி ஜட மன்யசே மை நிமஜ்ஜது பீமசுதா மரக இந்த பீமாசுதாவினுடைய மனசானது மை நிவத்தோ என்கிட்ட வந்து லயத்தை அடையட்டும் அப்படின்னு என்ன பாக்குறியா நான் வந்து ஸ்ருதியை பிரமாணமா வச்சுக்கல ஏன்னா மனக சந்திரே நிலியதே இது ஸ்ருதே மனசானது சந்திரத்துல லயத்தை அடையிறதுங்கிறது ஸ்ருதி ஆனா நான் வந்து உங்ககிட்ட அடைய போறது இல்லை எனக்கு வேற ஒரு ஸ்ருதி இருக்கு யாரு தெரியுமோனோ மன்மதன் மம ஸ் ஸ்ருவாக தர்த்த நல முகேந்து பராம் விவதக ஸ்மரக விவதகனா புத்திசாலி புத்திசாலியான ஸ்மரன் வந்து எனக்கு வேற ஒன்னு சொல்லி கொடுத்துருக்கான் என்ன அப்படின்னா என்ன பொறுத்தவரில் அந்த சந்திரனுங்கிறது யாரு அப்படின்னா அந்த நலனுடைய முகச்சந்திரன் தான் எனக்கு சந்திரன் என் மனசு போய் லைக் சோ இந்த மனசுங்கிறது இந்த மனசுங்கிறது எதுல லைக்கிறது அப்படின்னா சந்திரன் 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 கிட்ட சந்திரன் கிட்ட போய் லைக்கிறது

விஹாரஸ்தேயதாம் சோ எத் எது அபத்திய சமுத் பூத புண்ணிய சதாம் விஹாரஸ்தேயதாம் சோ வந்து என்ன அப்படின்னா ஸ்லோகார்த்தம் என்னங்கறது புரிஞ்சுட்டு சோ வந்து யாருனுடைய எது அபத்தியம் அபத்தியம்னாலே புள்ளன்னு அர்த்தம் தசரத்திய அபத்தியம் புமான் ஆஷரதிகி அப்படின்னு சொல்றோம் சோ அபத்தியம்னாலே சுதஹான்னு அர்த்தம் சோ எது அப்படின்னா எஸ்ய எந்த சந்திர சந்திரனுக்கு புள்ள புதன் புதனுடைய புள்ள புருரசு அப்படி போகும் உங்களுக்கு சரியா சோ இந்த மாதிரி எது அபத்திய சமுத்பூத்தக புண்ணிய கீர்த்திஹி புரூரவாகா எந்த சந்திரமஸ்தனுடைய புள்ளைக்கு பிள்ளையாக பிறந்தானோ அந்த புரூரவாகா இந்த புரூரவசம் உங்களுக்கு சகாராந்தம் குரூரவாகாங்கிறது சிங்குலர் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் சோ அவனுக்குதான் இந்த புண்ணிய கீர்த்திஹிங்கிற அப்ஜெக்டிவ் போறது அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஜென்ரலி வந்து இந்த மாதிரி ஜோதிஷ்டோமேன சொர்க்ககாமோ எஜேத அப்படின்னு வந்து ஜோதிஷ்டோமோ ஓமோம்ன்னா சொர்க்கத்த அடைவா அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அதுல கர்மகாண்டாம் உண்மையோ இல்லையோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும் இல்லையா இதெல்லாம் எப்படி ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பண்ணிட்டான் யாரு அப்படின்னா இந்த புரூரவசு இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் புரியுதா ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிற அர்த்தம் இதுதான் இந்த பாவத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேல போலாம் என்ன பாவத்தை படிச்சல்னா உங்களுக்கு பெட்டர் பிக்சர் ஆஃப் ஸ்லோகா புரியும் சந்திரமசகா புத்திரஹ ஆஹ்

சந்தேகம் சோ வந்து இந்த புரூரவஸ் என்ன பண்றான் அப்படின்னா அவன் வந்து இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற யாகங்களை பண்ணிட்டு கந்தர்வலோகங்களை அடைஞ்சுண்டு ஊர்வசிங்கிற ஒரு ஸ்திரீ கிட்ட ஆசைப்படுறான் அவளோட தான் பல வருஷம் இருக்கான் இது வந்து உங்களுக்கு வேத விஷயம் எது

புண்ணியக்கார சாரித்திரகா சோ புண்ணியத்தை செய்யக்கூடிய செய்த ஒரு சரித்திரத்தோட இருக்கின்ற ஆஹ் குரூரவாகா அவனுக்கு அப்ஜெக்டிவா போறது இல்லைன்னா சாரித்திரம் அப்படிங்கிறது நம்ம பூங்குசகலிங்கத்துல இருக்கும் சாரித்திரகா குரூரவாகா வேதோக்திரகாரேன வேதத்தில் கூறப்பட்ட வழியினால் யக்ஞாதிகம் கிருத்வா யக்ஞம் முதலியவைகளை செய்துவிட்ட பிறகு கந்தர்வாதி லோகானு பிராப்பிய கந்தர்வாதி கந்தர்வம் முதலிய லோகங்களை அடைந்து ஊர்வஷ்யாம் அனுரக்தக ஊர்வசியின் இடத்தில் ஈடுபட்டவனாக குருரவாக அட்ஜெக்ட் திருப்பியும் தயாசக அந்த ஊர்வசியா சக அவளோடு கூட அவியுக்தகா பூத்வா அவியுக்தகான பிரிவுன்னு இருப்போம் அவியுக்தகான பிரிவில்லாமல் இருப்பதுன்னு அர்த்தம் பிரியாமல் இருந்து கொண்டு யக் கர்மனாம் பலப்பிரதத்வம் அஸ்திவா நவா இது சந்தேகே நிர்ணயத்தா பகுவ யக்ஞா யக்ஞம் யாகம் முதலிய கர்மங் காரியங்களுடைய காரியங்கள் பலப்பிரதத்வம் அஸ்திவா நவா அவைகளுக்கு பலன்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு நிர்ணயத்தா போகுவ அதுக்கு நிர்ணயம் கொண்டு வந்தான் எப்படி அவசியம் அஸ்தியேவ இதுமேவ அபோதையது அர்த்தம் இருக்கு அதனுடைய பலன் அப்படின்னு அவனே கூறினான் எப்படி கூறினான் அப்படின்னா அவன் அக்னியினால அக்னியை வச்சுண்டு யக்னியாதிகங்கள் பண்ணதுனால கந்தர்வலோகத்தை அடைஞ்சு ஊர்வசிய அடைஞ்சான் சரியா அதுவா பூர்வம் ஏகாகாரம் அக்னி ஆகவனியாதி ரூபேன ரிதா விபஜ்ய அக்னி திருத்வ கல்பனை பிரமாண பூதக மேலும் என்ன அப்படின்னா ஒரே அக்னி தான் அதுதான் உங்களுக்கு வந்து மூணா பிரியறது என்னவா பிரியறது அஹ் தட்சிணம் ஆகவனியம் காரபத்தியம் தட்சிணம் இந்த மாதிரி மூணா அந்த அக்னி பிரியறது நீங்க வந்து இதுல பார்த்தேன்னா ஹோமகாரியத்துல பார்த்தேன்னா அதே ஒரே ஏன்னா பாக்குறதுக்கு ஒரே அக்னியா தானே இருக்கு அப்படின்னா அந்த பூர்வம் ஏகாகாரம் அக்னி ஒரே ஆகாரத்துல இருந்த அந்த அக்னியை ஆகவனியாதி ஆகவனியம் ஆதிங்கிறதுனால உங்களுக்கு வந்து தக்ஷண்யம் அப்புறம் காரபத்தியம் அது ரெண்டும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ரூபேன திரிதா விபஜ்ய மூன்றாக பிரித்து அக்னி திருத்துவ கல்பனே பிரமாண பூத அக்னியானது மூன்றாக பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கும் பிரமாணமாக யார் இருந்தான் அப்படின்னா அந்த புருரவச சோ இப்படிப்பட்ட அந்த புரூரவஸ் இந்த புலத்துல புறந்தான்னு அர்த்தம் புரியுதா சோ இப்ப ஸ்லோகத்துக்கு போலாம் இப்போ இதனுடைய அர்த்தம் புரியுறது இல்லையா ஸ்லோகார்த்தம் ஆஹ் அபத்திய சமுத்பூத புண்ணிய கீர்த்தி புரூரவா சதாம் ஆஹிதவன்னீனாம் விஹாரஸ்தேயதாம் யயௌ சோ எத் அபத்திய சமுத்பூத எஸ்ய சமுத்பூத புண்ணிய கீர்த்தி புரூரவா ஆஹிதவன்னீனாம் சதாம் விஹாரஸ்தேயதாம் எயோ சோ எது அபத்திய சமுத்பூத்த எதுங்கிறது எஸ்ய எந்த எவருடைய எஸ்ய சந்திரமசகா எந்திர சந்திரனுடைய அபத்தியாத்து புத்திரன் கிட்ட இருந்து புத்திரன் யாரு சந்திரனுடைய புல்ல புதன் புதாத்து அந்த புதன் கிட்ட இருந்து சமுத்பூத்தகனா உற்பன்னக உண்டானவனான புண்ணிய கீர்த்தி அப்படின்னா புண்ணியா புண்ணியகாரி கீர்த்தி கீர்த்தினா யசஸ் சோ வந்து புண்ணியமே ஒரு கீர்த்தி சரியா அவன் பண்ண புண்ணியமே ஒரு கீர்த்தி ரூபத்துல இருக்குன்னு சொல்லலாம் சோ வந்து இல்லன்னா புண்ணியமே ஒரு உருவெடுத்து கீர்த்தி ரூபத்துல வந்த மாதிரி சொல்லலாம் சோ அந்த புண்ணிய யசகா எஸ் தாதிருஷா புரூரவாகா அந்த புண்ணிய கீர்த்திங்கிறது கோஸ் இஸ் அப்செக்டிவ் வர்ட் அந்த புரூரவஸ் எப்படி இருக்கான் அப்படின்னா புண்ணியங்களே எக்கச்சக்கமான புண்ணியங்களை பண்ணி அந்த புண்ணியமே அந்த புண்ணிய ரூபமான ஒரு கீர்த்தியை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த புரூரவாகா தத் சம்யகா ராஜா அந்த பெயரையுடைய ராஜாவான அந்த புரூரவஸ் ஆகிதவன்னாம் ஆகித அக்னினாம் சதாம் அப்படின்னா சிஷ்டானாம் ரொம்ப புத்திசாலிகளான சுபுத்தி அவர்களுடைய விஹாரே காலாந்தர பாவினி பரலோக விஹாரே அதாவது ஹோமத்தை இந்த லோகத்துல பண்ணணும் அதனுடைய பலன் வந்து பரலோகத்துல வரும் சோ அந்த காலாந்தர பாவினி அந்நிய கால அந்நிய காலக காலாந்தரம் சோ பாவினி அப்படிங்கிறது ஃபியூச்சர் சோ வந்து காலாந்தர பாவினி ஃபியூச்சர்ல வரக்கூடிய பரலோக விஹாரே பரலோகத்தில் இருக்கக்கூடிய அக்னி ஆகவனியாதி ரூபேண த்ரிதா விபஜிய பிரணயனேச்ச சோ வந்து விஹாரே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காலாந்தரத்துல பரலோகத்தில் நடக்கக்கூடிய அதுக்காக அதுக்காக இப்ப பர்ஃபார்ம் பண்ணணும் எது அப்படின்னா அக்னி ரூபேண ஆகவனியம் கரபத்தியம் தக்ஷண்யம் அப்படிங்கிற மூணு ரூபமாக விபஜ்ய பிரித்து பிரணயனம் அப்படின்னா பர்ஃபார்ம் பண்றதுன்னு அர்த்தம் பிரணயனேச்ச அப்படி வந்து ஒரு யாகத்தை செய்யும் தருணத்தில் ஸ்தேயதாம் விவாத அந்த யாகத்தில் ஸ்தேயதாம் அப்படின்னா விவாத நிர்ணயேத்திருதம் எயோ விவாத நிர்ணயத்திருத்தம்னா இது டெபனட்டா நடக்கும் விவாத நிர்ணயார்த்தம் அஸ்மின் திஷ்டதி இது ஸ்தேயதா சரியா இந்த மாதிரி ஒரு நடக்க கூடியும் டெபனட்டா ஆகும் அப்படிங்கிறத எயோ அடைந்தான் அதுக்கு வந்து ப்ரூஃபா யார் இருந்தா அப்படின்னா அவன் தான் சொல்லுங்க

அதுக்கு வந்து பிரமாண ரூபேண பவது சக புரியுறதா இந்த த்ரி விபத்யா அப்படிங்கறதுல இவர் அந்த புரூரவாஸ்தா ஆமா 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 இங்க வந்து உங்களுக்கு வேற போட்டார் அக்னி திருத்துவ கல்பனே பிரமாண பிரமாண அபூத் அந்த அதாவது அந்த அக் அக்னியானது மூன்றாக பிரிக்கப்பட்டு இந்த மாதிரி யாகம் செய்ததுக்கு பிரமாணம் யாரு அப்படின்னா அதுக்கு வந்து குரு அபத்திய சமுத்ய சந்திரமச அபத்தியாத்து புதாது சமுத் பூத புண்ணிய கீர்த்தி புண்ணியா புண்ணியகரீ கீர்த்தி யச திருஷரூரவா அந்த ராஜா ஆகிதவன்னீனாம் ஆகித அக்னாம் சதாம் சிஷ்டானாம் விஹாரே காலாந்தர பாவினி பரலோக விஹாரே அக்னி நாம் ஆகவனியாதி ரூபேன திரிதா விபஜிய பிரணையனேஜ இது ரெண்டும் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்க ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டிங் ப்ரூஃப் அப்படின்னா அவன்தான் ஏன் அப்படின்னா அவன் இந்த மாதிரி ஆகத்தப்பட் பண்ணி அந்த லோகத்துக்கு போய் ஊர்வசி அடைஞ்சான் சரியா சோ அந்த மாதிரி சேயதாம் விவாத நிர்ணயத்துதாம் எயும் புரியுதுதா ஆஹ் இதான் பாவம் நான் திருப்பி படிக்கல கிளியரா இருக்கு இல்லையா பாவம் பதம் பதம் சொல்லிட்டேன் இல்லையா ஆமா இது வந்து உங்களுக்கு வந்து ஊர்வசி புரூரவ கதா அப்படி அத்த அனுசந்தையா முன்னாடி அந்த கதையும் நீங்க எடுத்துக்கணும் புண்ணிய கீர்த்தி புண்ணிய சப்தகா புண்ணிய கரார்த்தகா சோ வந்து புண்ணிய கீர்த்தி அப்படின்னா புண்ணியத்தை புண்ணியசப்தம் புண்ணியத்தை புண்ணியம் என்கின்ற அர்த்தத்தை முட்பக்கூடிய

அந்த அஸ்தேயத்துல ஸ்தேயத்துவத்தை விவாத நிர்ணய ரகிதமாக விவாத விவாத யுக்தமாக இருக்கிற அந்த அஸ்தேயத்துல ஸ்தேயத்வம்ங்கிறது ஆரோபித்தம்னு சொல்றார் அது பதரூப்பேன ரூபகாலங்காரம் இல்ல நம்ம அப்படியே புரிஞ்சுக்க வேண்டியதுதான் இது சரியா ஆஹ் இதான் ஸ்லோகம் சரியா இருக்கணும் ஆஹ் அதான்

சந்திரவசு அதுல இருந்து புதன் புதன்ல இருந்து குரூரவஸ் பிறந்தாச்சு சோ இந்த வந்து தத் வம்சா உபரியுபரி பர்வபி யசோமுக்தா பலி எஸ்ய தஷ் விபூஷிதாக எஸ்யனா எந்த சந்திரவம்சத்தினுடைய எந்த சந்திரவம்சத்தினுடைய புகழாகிய அந்த முத்துக்களால் ஆஹ் பத்து திக்ககளும் அலங்கரிக்கப்பட்டனவோ அதுதான் மெயின் சோ எஸ்ய முக்தா பலைகி யசஸ்ஸு அப்படிங்கிறது புகழ் எப்பவுமே சம்ஸ்கிருதத்துல வந்து புகழ வந்து வெண்மையா சொல்லுவா அயசஸ் டிஃபேம் இருக்கு பாருங்க அத வந்து கருப்புன்னு சொல்லுவா இதெல்லாம் பயாஸ்ட் சொல்ல முடியாது ஏன்னா கிருஷ்ணர் கருப்பு தானே உன் தப்பா சொல்ல கிருஷ்ணஹா கிருஷ்ணஹா கிருஷ்ணா சோ வந்து எஸ்ய முக்தா பலைகி சோ யசஸ்ஸு என்கின்ற யசாம்சி அந்த கீர்த்திகளே ஒரு முக்தாபலம் இங்க வந்து ரூபகலங்காரம் சோ வந்து இங்க எஸ்ய யசோ முக்தா யசஸ்ங்கிற ஒரு முத்துக்களால் எந்த வம்சத்தினுடைய எந்த சந்திர வம்சத்தினுடைய யசஸ் என்ற ஒரு முக்தா முத்துக்களால் தசதிஷகா பத்து திக்க திக்குகளும் விபூஷிதாக பத்து திக்குனா நீங்க ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்துன்னு எடுத்துக்கணும் நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் பத்தாயிடுத்து அடுத்தோட மேல கீழ ஒண்ணு ஊர்துவம் அதஹா சேர்த்து பத்து திக்காயிடும் தசதிஷா பத்து திக்கும் விபூஷிதாக சரியா தத் வம்சக அந்த வம்சமானது உபரி பர்வபிகி சமவர்தத அப்படிப்பட்ட தத் வம்சகா அப்படின்னு சொல்லும்போது அந்த சந்திர வம்சமானது பர்வபிகி அப்படின்னா மேலும் ஆட்களால் அந்த ராஜா நகன்னு போட்டிருக்காருங்க பர்வபிகினா மெம்பர்ன்னு அர்த்தம் சோ அந்த அவை அவர்களால மேல மேல இன்னும் நிறைய ராஜாக்கள் உற்பத்தி ஆயிண்டே இருக்கா அவர்களால அந்த குலமானது மேலும் வந்து ஆஹ் இம்ப்ரூவ் ஆச்சு இன்க்ரீஸ் ஆச்சு வம்சகா அப்படின்னா அந்த குலம் அந்த குலமானது உபரி உபரி மேலும் மேலும் பர்வபிகி நிறைய ராஜாக்களால் நிறைய ஜனங்களால் சமவர்த்தத்தை வளர்ந்தது சோ வந்து இங்க வந்து இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா இங்க வந்து அந்த தத் வம்சகான்னு போற இடத்துல உங்களுக்கு வம்சதண்டம் வம்சதண்டம்னா உங்களுக்கு பேம்பு அந்த பேம்பூ அது எப்படி அப்படின்னா அந்த பேம்பூ ஸ்டிக்குல எப்படி வந்து பருவம்னா கணுக்கள்னு இருக்கும் அந்த அந்த பேம்பூ ஸ்டிக்ஸ்ல எப்படி நிறைய கணுக்கள் வந்து ஜாஸ்தி ஆயிண்டே இருந்து அந்த பேம்பூஸ்க்குள்ள அந்த மூங்கியுக்குள்ள முத்துக்கள் இருக்குமா இதெல்லாம் நிஜமா இருக்குமானா தெரியாது கஜமுக்திகம்னு முக்திகம்னு சொல்லுவா கஜ கஜமோக்திகம் யாருக்குமே கிடைக்காதுன்னு யானையினுடைய அதாவது உச்சகூல யானை அது மதம் பிடிக்கும் போது மதஜலம் ஊழுகிற யானை அதுல இருந்து முத்துக்கள் விழும் அந்த முத்துக்களை பார்க்கக்கூடிய கஜ மௌக்திகம்ங்கிறது நிஜமாவே எக்ஸிஸ்டிங்கா இருக்கா இல்லையெல்லாம் அவங்க தெரியாது ஆனா கவி உலகத்துல இதெல்லாம் சத்தியம் சரியா அதே மாதிரி இந்த வம்சம் வம்சம்ங்கிறது மூங்கில் இந்த வம்சதண்டம் அதனுடைய உபரி உபரி மேலும் மேலும் பர்வபிகி நிறைய கணுக்களோடு இருக்கின்ற அந்த வம்சதண்டம் அதுல இருந்து யசோமுக்தா பலம்ங்கிறது அப்படியே எப்படி வந்து பெருகி வருமோ அது போல இந்த வம்சம் வம்சமானது மேல மேல நிறைய ராஜாக்களாத சமவர்த்த அந்த ராஜாக்கள் கிட்டேந்து வர அந்த யசஸ்ங்கிற ஒரு முக்தா பலமானது பத்து திக்ககளையும் அலங்கரிக்கின்றன இருக்கா சோ எஸ்ய யசோமுக்தா பலைகி தசதிஷ விபூஷிதா எஸ்ய எஸ்ய சந்திரவம்சிய எந்த சந்திரவம்சத்தினுடைய யசவு முக்தாபலி யசாம்சி ஏவ முக்தாபலானி தைஹி அவழ்னுடைய யசாம்சினா கீர்த்தி அவள்னுடைய புகழே ஒரு முத்து போல இருக்கு முத்து அந்த முத்துக்களால் பிராச்சியாதி ஊர்துவம் பிராச்சி உதிச்சி அவிஜி அந்த மாதிரி நாலு திக்கும் பிளஸ் அந்த அந்த சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் மாதிரி இருக்கிற மீதி நாளும் எட்டு ஆயிடுறது ஊர்துவம் அதஹ மேல் லோகம் கீழ்லோகம் அந்த மாதிரி தசதிஷ பத்து திக்குகளும் விபூஷித்தாக அலங்கிருத்தா தத்வம்சா அப்படின்னா சா சந்திரவம்ச ரூபா வம்சதண்டா சோ சந்திரவம்ச ரூபத்துல இருக்கின்ற ஒரு வம்சதண்டம் ஒரு மூங்கிலானது உபரி உபரி மேலும் மேலும் பர்வபிகி குரூரவாக ஆயு நகுஷா இத்தியாதி பிரகாரேன உற்பா ஏ ராஜானஹ பர்வங்கிறதுக்கு ராஜான்னு அர்த்தம் இல்ல பர்வங்கிறது மெம்பர்ன்னு எடுத்துக்கலாம் ஆனா நிறைய ஜனங்களால அவ எல்லாம் யாரு அப்படின்னா புருரசு அதுக்கப்புறம் ஆயுன்னு ஒரு ராஜா அப்புறம் நகுஷன் இத்தியாதி பிரகாரேன உற்பன்னாக ஏ ராஜானாக இந்த ஆர்டர்ல வந்த ராஜாக்கள் தத்ரூபைகி பர்வ விஷேகி பர்வ விசேஷி அந்த ரூபத்துல இருக்கின்ற பர்வ விசேஷம்னா கணுக்களாக கணுக்களினால் சமவர்த்தத சமயக் வர்த்ததேஸ்ம புரியுதா சரியா இங்க வந்து உங்களுக்கு வந்து சிலேஷம் இருக்கு உங்களுக்கு வந்து வம்சங்கிற பதம் வந்து வம்சத்தையும் குறிக்கிறது மூங்கிலையும் குறிக்கிறது அதே மாதிரி பர்வம்ங்கிற பதம் ஆனது ஒரு மெம்பருங்கிற அர்த்தமும் வருது உன்ன வந்து கணுக்கள்ங்கிற அர்த்தமும் வருது சரியா சிலேஷமும் இருக்கு அதே சமயத்துல இங்க வந்து ரூபகாலங்காரமும் இருக்கு கேளுங்க ஓகேலா ஜி இந்த மூங்கில் விஷயத்துல எனக்கு அந்த கணுக்கள் வந்து எப்படி வந்து அந்த கணுக்கள் வந்து ஒரு மூங்கில் வாய்ண்டே வருதோ அதே மாதிரி இந்த வம்சத்துல ராஜாக்கள் நிறைய பெருகின்றே வரா மூங்கில் முக்தா முக்தா பலங்கள் வந்து எப்படி தச வம்சத்தினுடைய அந்த யசஸ்ங்கிற ஒரு முக்தாபலமானது எப்படி பத்து திக்குகளையும் ஸ்பிரெட் ஆகுதோ அலங்காரம் பண்றதோ அதே மாதிரி இந்த மூங்கில் இருந்து வர அந்த அந்த முக்தாபலமானது எல்லா இடத்துலயும் விடறதுன்னு நீங்க எடுத்துக்கணும்

ஒரே வம்சம் அப்படிங்கறதுக்கு நான் வம்சம்னு எடுத்து குலம் அப்படின்னு எடுத்துன்னுட்டு பர்வங்கிறதுனால ராஜாக்கள் இல்லைன்னா மெம்பர்ஸ் எடுத்துன்னு சொல்லி முடிச்சுட்டேனா ஆயிடுது பட் வியாக்கியானத்துல அப்படி போடலையே தத் சொல்லும் சொல்லும்போது வம்சத்துக்கு ஸ்லேஷமா சிஷ்டபதம் போட்டிருக்காரு ரெண்டு அர்த்தம் போட்டுட்டு பர்வத்துக்கும் ரெண்டு அர்த்தம் இங்க கணுக்கள் அங்க மெம்பர்ஸ் சமவர்த்தர் சரியா சரியா இருக்கா அதான் சோ உத்தரோத்தரம் உற்பன்னைஹி புரூரவஸ் ஆயு நகுஷாதிபிஹி ராஜபிகி ராஜபிகி அஸ்ய வம்சசிய யசகா தசசு அபி திக்ஷு வியாப்தம் சோ உத்தரோத்தரம் அப்படின்னா பின்னாடி பின்னாடி உற்பன்னை உண்டானவர்களான குரு ஆயுசு நகுஷன் முதலிய ராஜபிகி ராஜாக்களினால் அஸ்ய வம்சஸ்ய இந்த சந்திர யசகா ந புகழ் தசசு அஹ் அப்பி திக்ஷு திக்குங்கிறது உங்களுக்கு ஸ்திரீலிங்கம் அதனால தசசு அப்படி திக்ஷு பத்து திக்குகளிலும் வியாப்தம் வியாப்தம் யஷகாங்கிறது நபும்சகலிங்கம் யஷஹா யசசி யசாம்சி அதனால யஷஹா வியாப்தம் புரியுறதா சரியாருக்கா அப்புறம் இங்க அலங்காரம் பார்த்தேன்னா யசசி முக்தாபலத்துவ ஆரோபா விபூஷண கிரியா சம்பத்தியை சோ வந்து த ததர்த்தம் சம்சபப்தே ஸ்லேஷா ஸ்லிஷ்டயோ ச புன அவேத ஆரோப்பா இஷ் இது ஸ்லிஷ்ட சப்த நிபந்தன பரம்பரித்த ரூபகாலங்கார சோ வந்து என்ன அப்படின்னா யசசி முக்தாபலத்துவம் யச யசோபல யசோ ஆஹ் யசோ முக்தா பலகி பல ரூபைஹின்னு சோ யசா முசசி யசஸ்ஸுல அந்த முக்தா ஆரோபணம் பண்ணிருக்கா யசஸ் முத்து சோ அந்த முத்துக்களை வந்து யசஸ்ல ஆரோப்பம் பண்ணி விபூஷண கிரியா தம்பத்தி ஒரு விபூஷண அர்த்தம் அது அலங்காரன் அர்த்தம் ததர்த்தம் சம்சசப்தே ஸ்லேஷகா அதுக்கோசரம் தான் அந்த வம்சப்தத்திலயும் ஸ்லேஷம்ங்கிறத போட்டிருக்கான் அதாவது அந்த வம்சம்ங்கிறது அந்த யசஸ்ஸ வந்து வம்சத்துக்கு போறது இந்த முக்தாபலம் வந்து இந்த வம்சம்ங்கிற வேணுவுக்கு போறது புரியுதா உங்களுக்கு ஆஹ் வம்சத்தினுடைய யசஸ்ஸானது திக்கல ஸ்ப்ரெட் ஆறுது எப்படி ஸ்ப்ரெட் ஆறுது நிறைய ராஜாக்கள் பிறக்கறா அவா கலெக்ட் பண்ற அந்த யசஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அதே மாதிரி அந்த வம்சம்ங்கிற ஒரு மூங்கில உன்னுடைய கணுக்கள் இன்க்ரீஸ் ஆகி ஆகி இருந்து முத்துக்கள் வருது விழிச்சு புரியுதா ஸ்லிஷ்டயோக புனக அவேத ஆரோபக அவைகளுக்கும் ஒரு அவேதாரோபம் இருக்கிறதுனால இங்க ரூபகாலங்காரம் இந்த ஸ்லிஷ்ட சப்த நிபந்தன பரம்பரிதம்ங்கிறது ஸ்லிஷ்ட சப்தத்த நிபந்தனம் அதனால கட்டுப்பட்டப்பட்ட ஒரு ரூபகாலங்காரம் ஸ்லேஷம்ங்கிறது ரூபகாலங்காரத்துக்கு ரொம்ப சகாயபூதமா இருக்குன்னு அர்த்தம் புரியதா சோ இந்த வந்து இந்த வம்ச பதத்துக்கு நான் சிலேஷமா ரெண்டு அர்த்தம் சொல்லி அதே மாதிரி சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொன்னாதான் இந்த ரூபகாலங்காரம் அங்க சரியா ஓட்டும் யசோ யச யசாம்சியவ முக்தாபலா பலானி அப்படின்னு அப்பதான் சரியும் சரியா அதுக்கப்புறம் வேணுகாண்டேபிய முக்தா பலானி உட்பந்தி உற்பத்தியந்தே இது பிரசித்தி அத்த மூலம் புரியுறதா எங்க வந்து நீங்க வந்து இதுல இருந்து வேணு காண்டத்துல இருந்து முத்து முத்து வருதுன்னு உங்களுக்கு எங்க தெரியும் அப்படின்னு நீங்க என்ன கேட்டேன்னா காவியத்துல அதெல்லாம் உண்டு நீங்க அதெல்லாம் அபாரேக சம்சாரே கவிரேகா பிரஜாபதி அவ்வளவுதான் ஆ சரி லௌகிகே அபி அந்த இதுல பாம்பூ பெர்ல்ஸ் இருக்கு ஆவா கூகுள் मामी இஸ் टेलिंग அஸ் சோ தேர் இஸ் ஆல்சோ பெர்ல்ஸ் फ्रॉम பாம்பூ

உத்தரோத்திர உத்கர்ஷோ அப்படி துனிதாக இந்த இப்படி வந்து உபரி உபரி பர்வபிகி மேல மேல மெம்பர்ஸ் வருதுனால பர்வபிகி சமவர்தத இந்த மாதிரி இந்த வம்சமானது இன்க்ரீஸ் ஆச்சு இத்தியான இப்படி சொல்றதுனால சந்திரவம்சே ஜாத்தேஷு வம்சத்தில் பிறந்தவர்களுக்குள்ள உத்தர உத்தர உத்தரோத்தர உத்கர்ஷோ அப்படி துனிதா மேல 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 வரவா வந்து இவாளை விட அவா பெட்டர் அவாளை விட அவா பெட்டர் கடைசியா யார் வர போறாரு கிருஷ்ணர் வருவாரு சோ அவர் வந்து உத்கிருஷ்ட தமஹா அப்படியா இருக்குவாரு இல்லையா சோ உத்தரோத்தர உத்கர்ஷோ அப்படி துனிதகா போகிறது இதுல இருந்து நமக்கு அதுவும் தெ துனித்தமா தெரியாது இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் வந்து மேல மேல வந்து ஒத்த ஒருத்தரம் ஒத்தனுக்கு ஒத்தன் சலச்ச இல்லைன்னு சொல்றோம் இல்லையா தாய் பதினாறு அடினா குட்டி முப்பத்தி ரெண்டு அடின்னு சொல்றான் இல்லையா அப்பா பதினாறு அடினா பேர மீதி அறுபத்தி நாலு போட்டுக்கோங்க அந்த மாதிரி ஒவ்வொரு வம்சத்திலையும் அந்த உத்கர்ஷமானது மேல போயிட்டே இருக்கு ஏன் அப்படின்னா கடைசியா அங்க புறக்க போறது यारे भगवाना महाविशलि या समवर्धता सा, तद्वंशः उपर्युपरि पर्वभिः यशोमुक्ता बलैः यस्य दिशो ताषा विभूषिताः ಸರಿಯಾ ആदिकപ്പുറം അടുത്തതെന്നെ അബ്ഡിനാ ബബുവ നഹുഷ തസ്മിൻ അഹിരാവതൈവാംബുദോ യം ഇന്ദ്രവിഗമേ ദേവാഃ പദേത്യസ്തസ്യ ണ്യവീ വിശൻ

அந்த நகுஷன்கிற ராஜா வந்து எப்படி அப்படின்னா இந்திர விகமே இந்திரன் வந்து ஒரு தடவை ஒரு பிரம்மஹத்தியா பிரம்மஹத்தி தோஷத்தினால ஆட்கொள்ளப்பட்டான் அதனால அவனுக்கு இந்திர பதவி போயிடுத்து சோ அந்த டைம்ல இந்திர பதவியில உட்காரத்த யாருமே இல்லை யார் உகந்தமான ஆளுன்னா இந்த நகுஷன் சோ ஹி டுக் பிளேஸ் ஆஃப் இந்திரா ஃபர் டைம் ட்யூரிங் ஆப்சன்ஸ் ஆஃப் இந்திரா அந்த இடத்துல வந்து தேவர்கள் இவனை வந்து அந்த பதத்தில் இடத்தில் நவி விஷன் புகுத்தினார்கள் வைத்தார்கள் அப்படிப்பட்ட அந்த நகுஜனானவன் தஸ்மின் அம்புதவ் பபுவ எப்படி வந்து க்ஷீராப்தியில பார்க்கடல்ல வந்து பல விஷயங்கள் வளர்ந்ததும் குபேரன் குபேரனுக்கு புஷ்ப விமானம் வந்து அவன் விட்டான் இல்ல மகாலட்சுமி வந்தா விஷ்ணு ஆயிடுச்சுன்னு பெற்றர் அமிர்தம் வரத்துக்கு முன்னாடி உச்சேஸ்வர குதிரை வந்தது அது மாதிரி ஐராவதமும் க்ஷீராப்தியில இது மதனத்துலதான் வந்தது சோ அந்த அம்புதவ் அந்த அம்புதியில க்ஷீரா க்ஷீராம்புதியில அம்புதியில வந்து எப்படி வந்து ஐராவதம் வெள்ள வந்துதோ அந்த மாதிரி இந்த வம்சத்தில் நகுஷன்கிற ஒரு ராஜா வந்து பிறந்தான் புரியுதா அதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் எம் தேவாகா இந்திரவிகமே தசிய பதே நெவி விஷன்னு சக நகுஷ தஸ்மின் அம்புதோ ஐராவத இவ பபுவ எம் எம் சதக்கிரதும் சதக்ரதுனா க்ரதுன யாகம்னு அர்த்தம் சதக்கிரத்துங்கிறது இந்திரனுக்கு ஒரு பேரு நூறு அசும் மேத யாகம் மண்ணாதான் இந்திர பதவியை அடைய முடியும் சரியா எம் சதக்கிருத்தும் எந்த இந்திரனை தேவாக அக்னியாதயா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ற தேவர்கள்னா யாரு அப்படின்னு அக்னிவரு யமன் இவாழாம் தான் தேவா அக்னியாதய இந்திரவிகமே அப்படின்னா பிரம்மஹத்தியா தோஷாத்து நஷ்ட பிரபாவே குவாபி நிலீனே சக்கரே சோ அந்த சக்கரனான இந்திரன் பிரம்மஹத்தியா தோஷாது பிரம்மஹதிங்கிற ஒரு தோஷத்தினால யாரோ ஒரு பிராமண ஹனனம் பண்ணதுனால நஷ்ட பிரபாவம் பிரபாவம்னா பவர் சக்தி நஷ்ட பிரபாவம் அப்படின்னா மலிந்து போன சக்தியோட இருந்து கொண்டிருக்கின்ற குவாபி நிலீனே சக்கரை எங்கேயும் அவன் இருக்கான் அந்த இடத்துல அந்த சக்கரன் இருந்த அந்த தருணத்தில் சோ அந்த மாதிரி நஷ்ட பிரபாவே சக்கரே நிலீனே சதி தசிய பதே அந்த இந்திரசிய பிரசாசகிரா அவனுடைய பதவியில் அந்த இடத்தில் நிவேஷயா மாசுகோ புகுத்தினார்கள் சரியா நவி விஷனுங்கிறது உங்களுக்கு நிச்ச லுங்கல இருக்கு நீங்கிறது உப உபசார்க்கம் அவி விஷன்னு வரும் அவிஷன்ஷன் அதுக்கப்புறம் சஹ நகுஷ தாதிருஷா நகுஷா அதாவது இந்திர பதவிக்கு உகுந்தவனான அந்த நகுஷனானவன் தஸ்மின் சந்திரவம்சே அந்த சந்திர வம்சத்தில் அம்புதவ் அப்படின்னா க்ஷீரசாகரே பார்க்கடலில் ஐராவத இவ அப்ரமாத்தங்க இவ அப்ரம்னா ஆகாஷம் நம்ம ஆகாஷ மாத்தங்கன்னா யானை சோ அந்த அப்ரமாத்தங்க இவ பபுவ உற்பண்ணக சரியா இருக்கா உபமாலங்காரம் இங்க கிளீனா சரியா சரியா

இந்த வம்சத்துல பிறந்தவன் அவன் எப்படி இருக்கான் இந்த வம்சத்துல அப்படின்னா எப்படி வந்து பார்க்கடல்ல இருந்து ஐராவதம் தோன்றினதோ அந்த மாதிரி இந்த சந்திர வம்சத்துல இவன் தோன்றினான் சோ இந்த ஐராவதனா ஐராவதனோட நகுஷனை கம்பேர் பண்றா க்ஷீராப்தியோட சந்திர வம்சத்தை கண்ட கம்பேர் சரியா சரியா இருக்கா புரிஞ்சது இந்த விருத்ராசுரன் வந்து அவனை கொன்னத்தினால்தான் இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வருது அவன் பிராமனோட அந்த வேத மந்திரத்துல தப்பா சொன்னதுனால அவன் அசுரனா பொறுத்துறான் அவனைதான் இந்திரன் கொண்டுடுறான் இந்திரனை கொல்றதுக்குங்கறத விட அவன் இந்திரனால் கொல்லப்படுறாங்கிற மாதிரி சோ இந்திரனால செத்து போயிடுறான் அந்த ரித்ராசுரன் அந்த பிரம்மஹத்தை தோஷத்தினால ஹி லூசஸ் இஸ் இந்திர பதவி கதையும் போட்டிருக்காரு ஏகதா இந்திரகா ஆஹ் சாரி பாவம் படிக்கல யக சதக்கரத்தூர் பூத்வா தேவைஹி இந்திரபதையபி நிவேசிதா யஹ யஹ நஹுஷா சதக்ரதூர் பூத்வா அதாவது சும்மா வந்து இந்திரன் இல்ல நகுஷன் சும்மா இருக்கான் அப்படின்னு அவனை கொண்டு வந்து வைக்கல அவனும் ந சதக்ரத்து அவனும் நூறு அஸ்வமேத யாகம் பண்ணிருக்கான்னு அர்த்தம் யஹ நகுஷக்ரதூர் பூத்வா மூன்று நூறு அஸ்வமேத யாகங்களை அஹ் செய்து விட்ட பிறகு தேவைஹி இந்திரபதே அப்படி நிவிஷி நிவேசித்த தேவர்களினால் இந்திர பதவியிலும் வைக்கப்பட்டானோ சஹ நகுஷோ அப்பி அந்த அதாவது நகுஷன் எனக்கு நன்னா தெரியும் அந்த நகுஷன் என்னன்னா நூறு அஸ்வமேத யாகம் பண்ணா அவனை இந்திர பதவியில உட்காத்தி வச்சா எனக்கு அந்த கதை தெரியுமே அந்த நகுஷன் இந்த தான் பிறந்தான் அதுதான் சொல்ல வர்ற புரியுறதா ஃபர்ஸ்ட் அந்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா அந்த சதக்ரதூர் பூத்வா தேவை இந்திரபதையப்பி நிவேசித்த சகநஹுஷ அப்பி சந்திரவம்சேவ இங்கதான் எங்காத்து எங்காத்து குழந்தை அன்னைக்கு பிரைஸ் வாங்கித்தோனும் அது எங்காவது குழந்தை நம்ம சொல்லிப்போமோனோ அன்னைக்கு பாடி நன்னா வந்தது அது என்ன என் பொண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம்ல அந்த மாதிரி சக நகுஷோப்பி அந்த நகிஷனும் கூட ஏவ க்ஷீரசாகரே ஐராவதா இவ உற்பண்ண ஆசீத் எப்படி உட்பண்ணு ஒரு சிமிலி போடுற உமாலங்காரம் ஒன்று போடுறார் எப்படி வந்து பார்க்கடல்ல இருந்து க்ஷீரசாகரம் க்ஷீரங்கிறது பாலு சாகரம்ங்கிறது ஓஷன் கஷீரசாகரே பார்க்கடலில் ஐராவதா இவ ஐராவதம் உற்பத்தமானது போல இந்த நகுஷோ அப்படி சந்திர வம்சே உற்பசி சரியா சோஜி இந்த கீரசாகரத்துல பல பொருள் வந்தது ஏன் ஐராவதத்தை உண்டி போட்டார் அதுக்கு ஏதாவது ஐராவதம் சிரேஷ்டம் உண்ணும் யானை உச்சை குதிரையோட யானை பெட்டரானோ ஓகே நாம அகைன் வந்து என்ன அப்படின்னா இந்திரனுடைய வாகனம் அது இந்திரன் தானே எடுத்துக்கிறோம் அதனால ஓகே அதுவும் சேர்ந்து இருக்கலாம் இல்லையா இருக்கிறான் நம்ம சந்திரன் கூட அதுல இருந்து தானே சந்திரனை போல உண்டா வந்தான்னு வர்றியா இல்ல தெரியல ஏன் அப்படி போட்டான் சந்திரன் போல வந்துட்டான்னா அவன் தான் சந்திரன் கிட்டே தானே வந்திருக்கான் சந்திர வம்சத்துல பிறந்திருக்கான் திருப்பி எடுத்துட்டு சந்திரனை கொண்டு வர அது வந்து வித்தவுட் பீங் செட் அண்டர்ஸ்டூட் இல்லையா புள்ளையோட புள்ளையோட புள்ள தானே அவன் அந்த பேஸ்ல வந்தவன் தானே சோ திருப்பியும் சந்திராத்து சந்திரைவ உற்பன்னகான்னு சொல்றதுல சுவாரஸ்யம் இல்லையே இங்க கீரசாகரே ஐராவதம் போல ஐராவதம் எப்படி வெண்மையா ஒரு புகழ் யசஸ்ங்கிற ஒரு வெண்மையோட இருக்கோ அந்த மாதிரி இவன் இருக்கான் ஓகே அது சரி ஆமா இங்க ஒண்ணும் அவர் வந்து இதுக்கு ஒண்ணும் பெருசா போன உம் சரி அதான் அப்புறம் ஏகதா இந்திரக ஸ்வஷ்ட்ரு பிரஜாபதேகே அபத்தியம் ஹத்வா பிரம்மஹத்யா தோஷாத்து நஷ்ட கஞ்சித் சுவபதம் தெக்துவா கஞ்சித் ஆசீத்து ஒரு சமயம் இந்த தொஷ்டருங்கிற ஒரு பிரஜாபதியினுடைய கொள்ளையை அபத்தியம் ஹத்வா கொன்றுவிட்ட பிறகு பிரம்மஹத்யா தோஷாத்து பிரம்மஹத்திங்கிற தோஷத்தினால நஷ்ட சன்னு போக்கடிக்கப்பட்ட சக்தியோடு இருந்து கொண்டு ஸ்வபதம் தெக்துவா தன்னுடைய எங்கேயோ இருந்தவனாக இருந்தான் சரியா டோர்லீ பிளஸ் பிளஸ்லீன அஸ்மின் காலே அஸ்மின் காலே தமின் காலே அந்நே தேவா சம்பூய ராஜ்யம் பாலயந்தம் நகுஜம் கிரதுசேசயன் இது மகாபாரத கதா தஸ்மின் காலே அதாவது இந்த மாதிரி இந்திர எங்கேயோ குற்றச்சித்து லீனே சதி இந்த மாதிரி அவ இருந்து கொண்ட தரும் த சமயத்தில் அந்நிய தேவாகா மீது இருக்கிற அக்னி வருணன் முதலிய தேவர்கள் சம்பூய எல்லாம் கூடி பேசி புவி ராஜ்யம் பாலயந்தம் நகுஷம் புவி அப்படிங்கிறது பூகு புவஹ புவிங்கிறது சப்தமிந்தம் பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கின்ற நகுசம் நகுசனை கிரது சத யாஜினம் அவனுக்கு வந்து அட்ஜெக்டிவ் நகுஷனுக்கு நூறு யாகத்தை செய்த யாகம் நூறை செய்த தற்பதோ சிதம் தசிய இந்திரசிய பதம் பதோச்சிதம் விசிந்திய ஹி இஸ் த பர்ஸ் பர்சன் ஃபிட்டு அவர் சூட்டபிள் ஃபார் த போஸ்ட் அப்படி யோசிச்சுட்டு தசிய பதே அந்த அவனுடைய ஒரு இடத்தில் தம் அந்த நகுஷம் அபியசேச்சையன்னு இது பண்ணான் காரனேட் பண்ணான் இது மகாபாரத கதா இது மகாபாரத கதா இங்க கிளியரா உபமாலம் காரணம் சரியா அதுக்கப்புறம் தேன சந்திர வம்சஸ்ய கஷீரா கஷீராம்புதி துல்லியத்துவே சாதித்தே அசிய வம்சஸ் பகவத் அவதார சம்பர்க்க யோகியத்துவம் அப்படி அர்த்தாத்து சித்தம் இது வந்து இங்க வந்து க்ஷீராப்திலேந்து ஐராவதம் வந்ததுங்கிறது சுவாரஸ்யம் இல்ல கீராப்திங்கிறது அவர் ஏனும் போட்டார் அப்படின்னா தேன சந்திர வம்சசிய க்ஷீராம்புதி துல்லியத்வே சதி அந்த சந்திர வம்சமானது பார்க்கடலுக்கு சமமாக இங்க சாதிக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா அந்த வம்சத்துலதான் பகவான் பொறுத்தவரை அவர் எங்க படுத்துட்டு இருக்காரு பார்க்கடல்ல சோ உங்களுக்கு சுவாரஸ்யம் வந்து உங்களுக்கு வந்து அம்புதவும் ஐராவத ஐராவதம் சுவாரஸ்யம் இல்லை அம்புதிதான் சுவாரஸ்யம் சரியா தசிய வம்சசிய பகவத் அவதார சம்பர்க்க யோகியத்துவம் அப்படி அர்த்தாத்து சித்தம் இது துவனி சோ அப்படிப்பட்ட அந்த வம்சத்துக்கு வம்சத்தினுடைய பகவத் அவதார சம்பர்க்க சோ இப்படிப்பட்ட ஒரு வம்சத்துல அந்த சந்திர வம்சம்ங்கிறது சாக்ஷாத் ஷீராம்புதி போல அப்படின்னு சொல்றதுனால பகவான் அவதாரம் பண்றதுக்கு ஒரு நல்ல வம்சம் இருக்க வேணாமோ எப்படி வந்து ராம அவதாரத்துல சூரிய வம்சத்துல அவதாரம் பண்ணாரோ இந்த சந்திர வம்சத்துல அவதாரம் பரமடைக்கு அப்படிதா சோ பகவத் அவதார சம்பர்க்கம் சம்பர்க்கம்னா சேர்க்கை அந்த சம்பர்க்க யோகித்வம் அப்படிங்கிறது இட் இஸ் ஃபிட் சூட்டபிள் ஃபார் பகவான் டு அவதாரம் புரியுறதா அர்த்தாத்து சித்தம் இது இதுல இருந்து சித்திக்கிறது துவனி சரியா அதுதான் மேல பபூவ நௌஷஸ்தஸ்மின் ஐராவத பதே இந்தவாகா பதேதீ விஷன் இதோட இருக்கட்டும் படிக்கலாமா இன்னொன்னு படிக்கலாமே படிங்க படிங்க

அந்த நகுஷனை பத்தி சொல்லியிருந்தார் இப்போ சோ அந்த வீரனான அந்த வந்து வந்து இந்த தன்னுடைய நரேந்திரா அப்படின்னா ராஜாக்கள் பிருத்திவி பூமண்டலத்துல இவனுடைய பேரை வந்து இந்த வீரனான இந்த நகுஷனுடைய நாம சின்னங்கள் அப்படின்னா தவனுடைய நாமதாரண ரூபி சின்னகி ராஜாக்களுக்குன்னு சில சின்னங்கள் போட்டுப்பான் அவளுக்கு வந்து சாமுதிரிகலக்ஷணு சிலதெல்லாம் இருக்கும் அதை தவிர அந்த ராஜாக்களுக்குன்னு சில சில அந்த டாட்டூ மாதிரி இதெல்லாம் போட்டுப்பான் சோ அந்த மாதிரி அந்த ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்றா இந்த நகுஷனுடைய பெயரை வந்து தன்னுடைய உடம்புல சின்ன குத்திக்கிறான் குத்தினதுனால அவளாம் எல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கா அப்படின்னா குத்திட்டு ஒரே இடத்துல உட்காரல அவள் எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போவாளோனோ ஜெயஸ்தம்பங்கள் அப்படியே ஆகி எல்லா இடத்துக்கும் போற மாதிரி இருக்கான் ஸ்தம்பம்னா உங்களுக்கு தூணு ஜெயஸ்தம்பங்கள் அப்படின்னா ஜெயத்தை குடிக்கக்கூடிய இப்ப கோவில்ல வந்து அந்த இந்த ஸ்தம்பத்துக்கு நமஸ்காரம் பண்றவோனோ அஹ் அங்க அந்த துவஸ்தம்பம் ஜெயஸ்தம்பம்னா ஜெயத்தை நாட்டக்கூடிய ஜெயத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தம்பம்னா தூண் அது போல அந்த அந்த நரேந்திரஹா அபவந்தன் அந்த ஜெய ஸ்தம்பமா அவ இருந்துட்டான்னா அவன் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா ஸ்தம்பம் மாதிரி ஜங்கவாஹா அப்படின்னா ஸ்தாவரம்னா ஒரே இடத்துல இருக்குன்னு நடத்தான் ஜங்கமம்னா மூவ் பண்ணிட்டு இருக்குன்னு நடத்தான் சோ ஜங்கவாஹா ஜெயஸ்தம்பா இவ அபவன் தே நரேந்திரஹா

அலங்கிருத்தரேந்திரா ப்ரவீச்சக்கே ஜங்கமாக ஜயஸ்தம்ப அபவன் தான் வீரஸ் அப்படின்னா பராக்கிரமிண ரொம்ப பராக்கிரமத்தோடு இருக்கின்ற தசிய அந்த நகுஷஸ் அந்த நகுஷனுடைய நாம சிஹை தன் நாம தாரணூபை தன் நிர்ஜித்தி அவர அவர்களால் அவருடைய நாமத்தை பதிக்கப்பட்ட சின்னங்கள் அவரால வைக்க வெற்றி கொள்ளப்பட்டதுனால வைக்கப்பட்ட சின்னி அலங்கிருத்தாக நரேந்திரா விபூஷிதாக அலங்கர் நரேந்திராக சத்ரு பூபதையான்னு அர்த்தம் சத்ருனா எதிரி பூபதினா ராஜா ராஜா சரியா எதிரி ராஜாக்கள் பிருத்திவி சக்கரே அப்படின்னா அந்த பூமண்டலே இந்த பூ இந்த பிருத்திவியில பூமியில ஜங்கமாகா சஞ்சாரினகா ஜெயஸ்தம்பாக இவ நடமாடுகின்ற திக் விஜய சூச்சக ஸ்தம்ப விசேஷாக இவ திக் விஜயம் திக் திக்க வெற்றி கொள்றது கான்கரிங் த என்ன சொல்றது கார்னர்ஸ் திக் விஜய சூச்சகம்னா ஹிண்ட் திக் விஜயத்தை சூச்சிக்கிற ஸ்தம்ப விசேஷம் போல ஒரு தூண் போல எப்படி அந்த தூண் ஒரு இடத்துல இருக்குமே அப்படின்னா இவ அப்படி இல்ல ஜங்கமாக திக் ஜங் ஜெயஸ்தம்பாக சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்ற ஜெயஸ்தம்பங்கள் சஞ்சாரம் பண்ணல ஜெயஸ்தம்பம் மாதிரி அவனுடைய நாமத்தை வந்து தன்னுடைய உடம்புல போட்டு இருக்கிற ராஜாக்கள் மூவாராம் புரியுறதா சோ இங்கெல்லாம் கிளியர் வந்து உத்ரேக்ஷா சோ என்ன பாவம் அப்படின்னா நகுஷேன ஜிதாகா பார்த்திவாகா நகுஷனனால வெற்றி கொள்ளப்பட்ட பார்த்திவாகா அந்த ராஜாக்கள் தன் நாமிதானி தசிய நகுசஸ்யாங்கிதானி அந்த நகுஷனுடைய பெயரனால முத்திரிக்கப்பட்ட சின்னம் பண்ணப்பட்ட நான் தன் நாமாங்கிதானி விபூஷணானி திருத்வா அந்த ஆபரணங்களை போட்டு கொண்டு அதாவது அவனுடைய பெயரே அவள் ஒரு ஆபரணம் புரியுறதா அந்த விபூஷணானி திருத்வா சஞ்சரந்த பூமண்டலே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற பூமண்டலத்துல நகுஷஸ்ய சஞ்சார ஜெயஸ்தம்ப ரூபாக ஆசை மூவிங் ஜெயஸ்தம்பம் போல ஆயிடுத்து நகுஷனுடைய ஜெயஸ்தம்பம்ங்கிறது ஒரு இடத்துல நிலை நாட்டி ஒரு கொடியை வச்சு ஜெயம் துவனி பேரி நாதம் எல்லாம் ஊதி வெற்றி கொண்டேன்னு சொல்லுவா இந்த ஜெயஸ்தம்பமே மூவ் ஆயிருந்தேன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் இந்த ராஜாக்கள் எல்லா இடத்துலயும் இவனுடைய பேரை பதிச்சுண்டு போறது போய் மூவ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா ஜெயஸ்தம்பங்கள் எல்லா இடத்துலயும் போய் இவன் தான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இருக்கா அத்த நரேந்திரா நாம சின்னி தத்துவ ரூப குண நிமித்தேன ஜங்கம ஜயஸ்தம்ப பாவனா ரூபா உத்ரேட்சா அலங்காரம் சோ இங்க ராஜாக்களினுடைய நாமத்தை சின்னம் பண்ண பண்ணிருக்கிற அந்த ரூபத்தினால இங்க வந்து அவ வந்து ஜங்கமமா மூவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஜெயஸ்தம்பம் போல இருக்கா அப்படின்னா ஜெயஸ்தம்பம் மூவ் மூவால அந்த நாமத்தை பதிச்சிருக்கிறதுனால அவ வந்து ஜெயஸ்தம்பமா ஆயிடுறா ராஜாக்களுக்கு அந்த ஜெயஸ்தம்பமா ஆனதுனால அவ என்ன ஒரே இடத்துல உக்காண்டிருப்பாளா எல்லா இடத்துலயும் மூவ் பண்றதுனால ஒரு சம்பாவனா அது உற்பட்ச அலங்காரம் உரரூப அந்த உருவத்தை வந்து உத்ரேட்ச பண்றதுனால இதுக்கு வந்து இந்த டைப் ஆஃப் உத்ரேக் கால் ஸ்வரூப உத்ஷா சரியா நரேந்திரா பிருத்திவிக்கரே நாமசிர் அலங்கிருத்தா ஜங்கமாஸ்தீரஸ்ய ஜயஸ்தம்பா விவாதம் சரியா கிட்டமா அதோட